குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். அனைவரும் தேர்வுக்காக வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த நேரத்தில் நமக்கு வந்து சில இம்பார்ட்டண்டான வினாக்களை வந்து பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்டில் யூனிட் 1 நம்ம வந்து டுடே பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், டைரெக்டாக போய் எக்ஸாம் போய் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஆனால் மீடுவில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை மறந்துடும். அந்த நோக்கத்தோடு நம்ம டிசிஏ ப்ராக்டிஸ்க்காக ஒரு 10 க்வெஸ்சன்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபியில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ஆல்ரெடி எக்ஸாம் டைமுக்கு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம். அந்த அடிப்படையில் நம்ம அனைவருக்குமே நம்ம எப்போதுமே சொல்கிற ஃபார்முலா தான் பிக்யூ ஃபார்முலா. அது என்ன சார் பிக்யூ ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர், தென் ப்ராக்டிஸ், தென் ப்ரெசன்டேஷன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூன்றும் வெற்றி என்ற எழுத்துக்கு 3 எழுத்துக்கள் எப்படி இருக்கிறதோ அதை போல் உங்களுடைய வெற்றிக்கு இந்த பிக்யூ ஃபார்முலா கண்டிப்பாக பயன்படும், உறுதியாக சொல்லலாம். முதல் நம்ம வந்து தேர்வுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர். பிக்யூவில் ஃபஸ்ட்டு பி வந்து நமக்கு வந்து பார்க்குறது ப்ரிப்பேர். தென் செகண்ட் என்ன சார் அப்படின்னா ப்ராக்டிஸ். என்ன தான் நம்ம வந்து நிறைய புத்தகங்களை படித்தாலும் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் நம்மளை வந்து நம்ம எவாலுவேஷன் பண்ணுறதுக்கான மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். தென் எக்ஸாமில் போய் நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ணணும். இந்த ரெண்டுமே இல்லாமல் டைரெக்டாக போய் நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியுமா சார் அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரெசன்ட் பண்ணலாம். 100% நம்மளால் இலக்கை அடைய முடியுமானா, 75% இலக்கை அடையலாம். அப்போது 100% நமக்கு இலக்கு, நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கோல். நம்மளுக்கு என்ன கோல் இருக்குது? அரசு ஆசிரியர் பணியில் இடம் பெற வேண்டும். அந்த கோலை, அந்த இலக்கை, அந்த எய்மை நம்ம வந்து அடையணும். அதற்கு இந்த பிக்யூ ஃபார்முலா கண்டிப்பாக பயன்படுத்தணும். அந்த அடிப்படையில் நம்ம டிசிஏவில் யூஜிடிஆர்பி வருகிற தேர்வில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இம்பார்ட்டண்ட்டான சில வினாக்களை வந்து யூஜிடிஆர்பி சிலபஸ் வைஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் யூனிட் 1 ஜியோ மார்ஃபாலஜி. இந்த ஜியோ மார்ஃபாலஜியில் மொத்தம் 22 டாபிக் இருக்குது. இந்த 22 டாப்பிக்கில் மோஸ்ட்லி நம்ம வந்து 22 கண்டென்ட் தான். ஆனால் நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒவ்வொரு யூனிட்லையுமே 15 மார்க்ஸும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அந்த 22லேருந்து நம்ம வந்து 15 டாபிக் தான் மிக மிக முக்கியமான டாப்பிக்காக எதிர்பார்க்கப்படுகிற டாப்பிக்காக இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து இன்று வந்து ஜியாகிரஃபி யூனிட் 1 ஒரு 10 க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுமே நமக்கு வந்து சிலபஸ் ஓரியன்டாக தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 ஜியோ மார்ஃபாலஜி. இந்த ஜியோ மார்ஃபாலஜியில் ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆர்ஜின் ஆஃப் த எர்த், புவியினுடைய தோற்றம். கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு வினா எதிர்பார்க்கப்படுகிறது. புவியினுடைய தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் என்ன, பேரண்டத்தை பற்றிய கோட்பாடுகள் என்ன, இந்த கோட்பாடுகளிலிருந்து ஒரு வினா கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இன்டீரியர் ஆஃப் த எர்த். நமக்கே தெரியும் புவியினுடைய தோற்றம், செகண்ட் டாபிக் புவியினுடைய உள்ளமைப்பு. அடுத்தது கிரஸ்ட், புவியினுடைய மேலோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேண்டில், புவியினுடைய கவசம். அடுத்தது கோர், புவி கரு. இந்த டாப்பிக்லாம் வரிசையாக கொடுத்துருக்காங்க. இந்த 22 டாப்பிக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 10 க்வெஸ்சனுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வினாக்களை 4 ஆப்ஷனோட அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைய வகுப்பில் பார்க்கலாம் டீச்சர்ஸ். முதல் வினா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பிக்யூ ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜி நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேரிங் ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் ஸ்டேஜில் இருக்கிறோம் நம்ம. இப்போது நிறைய பேர் அந்த ஸ்டேஜில் தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன். தேர்ட் ஸ்டேஜ் வந்து நமக்கு எக்ஸாம் தான், ப்ரெசன்டேஷன். இது வந்து தேர்ட் ஸ்டேஜ், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ், ப்ரிப்பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போது இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். படித்ததை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 100%க்கு 100% நம்ம வந்து தெளிவாக இருந்தால் தான் இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். அந்த அடிப்படையில் ஜியோ மார்ஃபாலஜி ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிற முதல் வினா பாருங்க டீச்சர்ஸ். புவியினுடைய தோற்றத்தை பற்றிய அகத்திரல்வு கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்?
இதுதான் வந்து முதல் வினா. இந்த வினாவுக்கான விடைகள் பார்த்தீங்கன்னா நான்கு கொடுத்துருக்காங்க. லாப்லேஸ், இமானுவேல் காண்ட், லிட்டில்டன், அப்பே ஜார்ஜ்லே, மற்றே. இந்த நான்கில் நமக்கு வந்து நான்குமே விடைகளாக தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே புவியியலுடைய கோட்பாடுகளை, எல்லா அறிஞர்களுமே புவியியலுடைய கோட்பாடுகளை பற்றி கொடுத்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக புவியினுடைய பேரண்டத்தினுடைய தோற்றம் பற்றிய கோட்பாட்டை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி ஆப்ஷன் அஃபே ஜார்ஜ் லேமட்ரே. இவர் தான் வந்து புவியினுடைய பேரண்டத்தினுடைய தோற்றம் பற்றிய கோட்பாட்டை சொன்னவர். பேரண்டம் நம்ம சொல்லி படிச்சிருப்போம், இந்த பேரண்டத்தினுடைய தோற்றம் பற்றிய கோட்பாடு. ஆனால் நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, புவியினுடைய தோற்றத்தில் அகத்திரளு கோட்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு வந்து பேரண்டம் பற்றிய கோட்பாடு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து யார் நினைக்கிறணும், அஃபே ஜார்ஜ் லேமட்ரே என்பவர் தான் நினைக்கிறணும். இது வந்து ஆப்ஷன் கிடையாது. சரிங்க சார், சி ஆப்ஷன் பாருங்கள். சி ஆப்ஷன் லிட்டில்டன், புவியினுடைய தோற்றத்தை பற்றிய அகத்திரவு கோட்பாடு, த அக்ரியேஷன் தியரி அப்படின்னு முன்வைத்தவர் சி லிட்டில்டன் தான். அப்போது அகத்திரல்வு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து லிட்டில்டன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நினைவு வரணும். சரிங்க சார், இமானுவேல் காண்ட் பி ஆப்ஷன் நமக்கு வந்து என்ன சார், அவருடைய குறிப்புகள் புவியியலுடைய கருத்துக்களை நமக்கு வந்து இமானுவேல் காண்ட் என்ன சார் நினைக்கிறோன்னா, புவியினுடைய தோற்றங்கள் முந்தைய காலங்களில் மிகவும் பிரபலமான ஒரு கருத்துக்களாக ஜெர்மனுடைய பேராசிரியராக இருந்தவர் தான் இமானுவேல் காண்ட். இவர் வந்து முந்தைய பிரபலமான வாதங்களில் புவியினுடைய தோற்றம் குறித்து கோட்பாடுகளை தந்தவர். அடுத்தது லாப்லேஸ். இந்த இமானுவேல் காண்ட் கண்டுபிடித்ததை புதுப்பிக்கிறார் லாப்லேஸ். இவருடைய கருதுகோள் பார்த்தீங்கன்னா நெபுலர் கருதுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கருதுகோள் நெபுலார் கருதுகோள். அப்போது நெபுலார் கருதுகோள் அப்படின்னு சொன்னால் லாப்லேஸ், இமானுவேல் காண்ட்னா புவியினுடைய தோற்றம் பற்றிய முந்தைய பிரபலமான வாதங்களில் இவருடைய கருத்தும் இருந்தது. இப்போ டைரக்டாக நம்ம வந்து இந்த கொஷின்ஸ் இருக்குது, லிட்டில்டன் என்பவர் தான் புவியினுடைய அகத்திரல்வு கோட்பாட்டை முன்வைத்தவர். அடுத்தது டி ஆப்ஷன் ஏற்கனவே பார்த்தது தான், அவே ஜார்ஜ் லேமட்ரே என்பவர் பேரண்டத்தினுடைய தோற்றம் பற்றிய கோட்பாட்டை முதன் முதல்ல சொன்னவர் இவர் தான். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்க்கணும். இப்போது நாலு ஆன்சர் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஒரு வினாவுக்கான விடைகள் நான்கு விடைகளை அனலைஸ் பண்ணி நெபுலர் கருதுகோள்னா லாப்லேஸ், அஃபே ஜார்ஜ் லேமட்ரே என்பவர் பேரண்டத்தை பற்றிய கோட்பாடில் முதன் முதல்ல சொன்னவர் இவர் தான். இந்த கருத்துக்களை பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம வந்து இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். டீச்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷனோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது தான், புவியினுடைய தோற்றம் குறித்த ஆதாரமாக பல கோட்பாடுகள் உள்ளன. அந்த கோட்பாடுகளில் புவியினுடைய தோற்றம் பற்றிய முந்தைய பிரபலமான வாதங்களில் ஜெர்மன் பேராசிரியர் இமானுவேல் காண்ட் என்பவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம பி ஆப்ஷனாக பார்த்தோம். அப்போது இமானுவேல் காண்ட் என்பது புவியினுடைய தோற்றம் பற்றிய முந்தைய பிரபலமான வாதங்களில் இவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் பாருங்கள், 1796 கணித மேதை லாப்லேஸ் இவருடைய கருதுகோள், இவருடைய கருத்துக்களை புதுப்பிக்கிறார். அதனால் இவர் வந்து நெபுலார் கருதுகோள் என்று அறியப்பட்டது. அப்போது லாப்லேஸ் என்பவர் நமக்கு தரக்கூடிய புவியியல் செய்திகளான்னு பார்த்தீங்கன்னா நெபுலார் கருதுகோள். இந்த கருதுகோளில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கூட வினாவாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன்படி மெதுவாக சுழலும் இளம் சூரியனுடன் தொடர்புடைய அந்த பொருட்களுடைய மேக கூட்டத்திலிருந்து கோள்கள் உருவாகியிருக்கலாம். இதுதான் வந்து நெபுலர் கருதுகோள் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. அடுத்தது புவியினுடைய தோற்றத்தை பற்றிய அகத்திரல்வு கோட்பாட்டை முன்வைத்தவர் யார், இதுதான் நம்ம வந்து வினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விஎம் போட்டு வச்சிங்க, நம்ம இதுதான் பார்க்குற வினா, முதல் வினாவாக பார்க்குறோம். லிட்டில்டன் என்பவர் தான் இந்த புவியினுடைய தோற்றம் பற்றிய அகத்திரல்வு கோட்பாட்டை சொல்லியிருக்கார். இந்த கோட்பாடு நமக்கு என்ன சார் உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்பாட்டின்படி தோராயமாக 6.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய மண்டலமானது சூரிய நெபுலா என்றே அழைக்கப்பட்டது. அந்த சூரிய நெபுலா வந்து எதனால் நிறைந்திருந்தது,
தூசி மற்றும் வாயுக்கள் நிறைந்த மேகக்கூட்டமாகத்தான் இருந்தது. இந்த சூரிய நிபுலா சுழன்றபோது ஈர்ப்பு விசையானது பொருட்களை தகர்த்து சூரிய குடும்பத்தினுடைய மையத்தில் சூரியனை உருவாக்கியது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன காரணம் அப்படின்றதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. பிறகு சூரியன் உருவானதும் மீதமுள்ள பொருட்கள் இருக தொடங்கியது. இந்த வினாவுக்கான விடையும் பார்த்தோம், அந்த விடைக்கான விளக்கத்தையும் பார்த்தோம். அப்போது முதல் வினாவுக்கான விடை லிட்டில்டன். வினா, புவியினுடைய தோற்றம் பற்றிய அகத்திரல்வு கோட்பாடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை சார்ந்த வினாக்களாக இருக்குது. பாருங்கள், புவியினுடைய சகோதரி என்று அழைக்கப்படக்கூடிய பிளானட் எதுன்னு கேட்குறாங்க. அண்டு சிவப்பு கோள், ரெட் பிளானட் என்று அழைக்கக்கூடிய கோள் என்னென்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன், வளையக்கோள் என்று அழைக்கக்கூடிய கோள் என்னென்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், வெப்பமான கோள் என்னென்னு கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புவியின் சகோதரி அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வெள்ளி ஆப்ஷன் தான் நமக்கு வந்து சரியான ஆப்ஷனாக இருக்குது. அப்போது புவியின் சகோதரினா வெள்ளி. வெள்ளி சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய இரண்டாவது கோள். இது ஏன் சார் புவியினுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது நிறையிலும் பார்த்தீங்கன்னா அளவிலும் புவியை போல் இருப்பதால் புவியினுடைய சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்க போகிறோம். இருந்தாலும் என்ன காரணம் தெரிஞ்சுங்க. ஏன் சார் புவியினுடைய சகோதரின்னு சொன்னாங்கன்னா, நிறை மற்றும் அளவு எதை போல் இருக்குது, புவியை போல் இருப்பதனால வெள்ளியை புவியினுடைய சகோதரி என்று அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, சூரியனுக்கு அருகில் உள்ள இரண்டாவது கோள் வீனஸ், இதான் நம்ம வந்து வெள்ளின்றத படிச்சிருக்கோம். காலையில் தோன்றுவதால் விடிவெள்ளி, மாலையில் தோன்றுவதில் அஸ்தமன வெள்ளி என்றும் இதற்கு பெயர்கள் இருக்குது. இது வந்து சுற்றுகிற திசை நம்ம படிச்சிருப்போம். கடிகார திசையில் கிழக்கிலிருந்து மேற்காக தனது அச்சில் சுற்றுகிறது. ஏன்னா கேள்விகள் இப்படி அமையலாம். இந்த இங்கிலீஷ் வெர்ஷனும் வந்து படிச்சுக்கணும். அது எந்த திசையிலிருந்து சுற்றுகிறது, கிழக்கிலிருந்து மேற்காக தனது அச்சில் சுற்றி வரக்கூடிய கோள் இதுன்னு கூட வெளிப்படையாக கேள்வி கேட்கலாம். சரிங்களா டீச்சர்ஸ்? அப்போது புவியினுடைய சகோதரி அப்படின்னு சொன்னால் வெள்ளி. அடுத்தது சிவப்பு கோள், ரெட் பிளானட் என்று அழைக்கக்கூடிய கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செவ்வாய். செவ்வாய்னா மார்ஸ் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அப்போது செவ்வாய் என்பது சிவப்பு கோள், செந்நிறமாக காணப்படுமா. ஏன் சார் காரணம், எப்படி வெள்ளி வந்து புவியினுடைய சகோதரின்னு பார்த்தோமோ அதுபோல் இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செந்நிறமாக காணப்படுகிறது. இந்த செந்நிறத்துக்கான காரணம் விளக்கத்தில் பார்க்க போகிறோம். என்ன சார் காரணம், என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இரும்பு ஆக்சைடு இருப்பதனால இது வந்து செந்நிறமாக காட்சியளிக்கிறது. இரும்பு ஆக்சைடு. இப்போ இப்படியும் ஒரு வினாக்கள் அமையலாம். செந்நிறம் வருவதற்கான காரணம், காரணத்தில் ஒன்றை தொடர்புடைய தேர்கன்னு கேட்பாங்க. அப்போது வினாக்கள் இப்படி ஒன்றா வரும் டீச்சர்ஸ். நம்ம அதை பற்றிய முழு தகவல் தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போது மார்ஸ் செவ்வாய் தான் நமக்கு வந்து சிவப்பு கோள். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், வளையக்கோள். வளையக்கோள் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நினைவு வரணும் சனி. இப்போது செவ்வாய் செகண்டு, தேர்ட் ஒன் வந்து வளையக்கோள் என்பது சனி. சர்டன், சர்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படிச்சிருப்போம். சூரிய குடும்பத்தில் இது வந்து சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய கோள், ஆறாவது கோள். இந்த கோளை சுற்றி பெரிய அழகான வலை அமைப்பு கொண்டிருக்கிறது, அதாவது ரிஞ்சு பிளானட்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ். இப்படி நீங்கள் படிச்சுடுங்க. கேள்வி ஏன்னா இப்படி கூட கேட்கலாம், ரிஞ்சு பிளானட் என்னன்னு கேட்பாங்க. அதை தான் நம்ம வந்து வளையக்கோள்னு கொடுக்குறோம். நீங்கள் தேர்வில் போய் பார்த்துட்டு, சார் நீங்கள் சொன்ன வளையக்கோளே வரலையே சார், ஆனால் ரிஞ்சு பிளானட் கொடுத்துருவாங்க. அப்போது இந்த ரிஞ்சு பிளானட் என்பது வளையங்கள், வளையக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது பெரிய அழகான வலை அமைப்பை கொண்டதால் இது வந்து வளையக்கோள் என்றே அழைக்கப்படுகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் க்வெஸ்சன் முடித்தாச்சு. இதில் செகண்டில் தேர்டு முடிச்சிட்டோம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், வெப்பமான கோள் அப்படின்னா புதன். சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள்னா வெள்ளி. அடுத்தது இரண்டாவது இடத்துல இருப்பது இந்த புதன். அப்போது இரண்டாவது வெப்பமான கோள் புதன். புதன்னா நமக்கு வந்து படிச்சிருப்போம் மெர்க்யூரி. சரிங்களா டீச்சர்ஸ்? அப்போது சரியான விடை நமக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிசிடிஏ. பிசிடி
ஏ என்பதுதான் சரியான விடை. இதற்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம வந்து மெர்க்குரி பார்த்தோம், புதன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னு கேள்வி கேட்கலாம். இது வெளிப்படையான கொஸ்டின், புதன். கோள்களிலே மிக சிறிய கோள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் தான். சூரிய குடும்பத்தில் இரண்டாவது வெப்பமான கோள் நம்ம பார்த்தோம், இதுதான் வந்து கொஸ்டின் ஏரியா. அடிஷ்னலாக ஒரு செய்தி தெரிஞ்சுங்க, இதற்கு துணை கோள்களே கிடையாது. அப்போது இதுவும் வந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கொஸ்டினாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா டீச்சர்ஸ்? இப்போ துணைக்கோள்கள் எதுவும் இல்லாத ஒரு கோளாக இருக்கிறது. இது தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர எவ்வளோ நாட்கள் சார்னா 58.65 புவி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூரியனை ஒரு முறை வலம் வர 88 புவி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இது நீங்கள் படிச்சுங்க டீச்சர்ஸ். பொதுவாக புதன் சூரியனிடமிருந்து 0.4 வானியல் அளவு தூரத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சூரிய ஒளி புதனை சென்றடைய 3.2 நிமிடங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல பார்த்துங்க, 3.2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதுவே சூரிய ஒளி, மேட்ச் பண்ணி படிங்க டீச்சர்ஸ், சூரிய ஒளி பூமியை வந்து அடைவதற்கு எவ்வளோ நேரம் கேட்பாங்க? 8.20 நிமிடங்கள். அப்போது புதனுக்கும் புவிக்கும் என்ன வித்தியாசன்றதை பார்த்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 3.2 நிமிடங்கள் தான் எடுத்துக்கொள்கிறது புதன் சூரிய ஒளிப்படுவதற்கு. அதுவே சூரிய ஒளி புவியை வந்து அடைவதற்கு எத்தனை நிமிடங்கள்னா 8.20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம ஆப்ஷனில் வீனஸை பற்றி பார்க்கலாம் டீச்சர்ஸ். சூரியனுக்கு அருகில் உள்ள இரண்டாவது கோள் நிறையிலும் அளவிலும் புவியை போல் இருப்பதால் புவியினுடைய சகோதரி அப்படின்னு நம்ம வந்து படிச்சிட்டோம். அந்த விடையும் நமக்கு வந்து தெரியும். காலையில் தோன்றுவதால் விடிவெள்ளி, மாலையில் அஸ்தம வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இது சுற்றுகிற திசை கிழக்கிலிருந்து மேற்காக சுழலக்கூடிய கோள்ன்றதை பார்த்தோம். ஒரு ஒரே திடக்கோள்ன்றதை கொடுத்துருக்காங்க. தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 243 புவி நாட்களை எடுத்துக்கொள்கிறது. இப்படியும் ஒரு வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது டீச்சர்ஸ். அடுத்தது சூரியனை வலம் வர எவ்வளவு நாட்கள் பார்த்தீங்கன்னா 224.7 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இதற்கு துணைக்கோள்கள் கிடையாது. ஏற்கனவே வந்து புதனுக்கு வந்து பார்த்தோம் துணைக்கோள்கள் இல்லை, வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. சூரியனை விட்டு 0.7 வானியல் அளவு தூரத்தில் இது அமைந்திருக்கிறது. அப்போது மெர்க்யூரி பார்த்தோம், வீனஸை பார்த்தோம், அடுத்தது மார்ஸ் செவ்வாய். சூரியனுக்கு அருகில் 4வது கோள் மார்ஸ். இதனுடைய மேற்பரப்பு இரும்பு ஆக்சைடு இருப்பதனால இது வந்து செந்நிறமாக காணப்படுது. அதுதான் வந்து ரெட் பிளானட், சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா டீச்சர்ஸ்? தன் அச்சில் சுற்றி வருவதற்கு தன்னைத்தானே சுற்றி வர 24 மணி நேரம் மற்றும் 37 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 24 மணி நேரம், 37 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. அடுத்தது செவ்வாயினுடைய இந்த மேற்பரப்பு வெப்பநிலை எப்படி சார் இருக்குது அப்படின்னா, இந்த ஆங்கிளோட கேள்வி கேட்கலாம். -153 செல்சியஸிலிருந்து 20 செல்சியஸ் வரைக்கும் காணப்படுகிறது. எவ்வளோ செல்சியஸ் பார்த்தீங்கன்னா, -153 20 செல்சியஸ் வரை காணப்படுகிறது. செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா பருவ காலங்கள், துருவ பனிக்குவிப்புகள், எரிமலைகள், ஆற்றுக்குடைவுகள் மற்றும் பல வானிலைகளும் உண்டு. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. இதற்கு இரண்டு துணைக்கோள்கள் இருக்குது கேட்பாங்க டீச்சர்ஸ், ஃபோஃபோஸ் மற்றும் டெய்மோஸ். ஃபோஃபோஸ் மற்றும் டெய்மோஸ் என்று இரண்டு துணைக்கோள்கள் உள்ள கோள் பார்த்தீங்கன்னா மார்ஸ். இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தது இந்த வினாவினுடைய ஆப்ஷன்களை வரிசையாக பார்த்தோம். செவ்வாய் வரைக்கும் பார்த்துருக்கோம். இரண்டு வினாக்கள் முடிஞ்சிருக்கு. அடுத்தது வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லையாக அமைந்திருப்பது எதுன்னு கேட்பாங்க. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து இன்டீரியர் ஆஃப் த எர்த், புவியினுடைய உள்ளமைப்பு இந்த டாப்பிக்கில் இருக்குது. கண்டிப்பாக இந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டீரியர் ஆஃப் த எர்த், புவியினுடைய உள்ளமைப்புலேருந்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் கேள்வி என்னன்னு பாருங்கள், புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லையாக அமைந்திருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து
வெய்சாட் குட்டன்பர்க் என்ற ஒரு எல்லைக்கோடு தான் சரியான ஆன்சர். புவி கரு கோர் அப்படின்றத படிச்சிருப்போம். இந்த புவி கரு புவியினுடைய மையப்பகுதி அப்படின்றது தெரியும். இதில் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லைக்கோடுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ் கவசத்தையும் வெளி கருவத்தையும் பிரிக்கும் எல்லை தான் இந்த குட்டன்பர்க் எல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டன்பர்க் மார்ஜின், இது என்னன்னு சொல்லுவாங்க, குட்டன்பர்க் மார்ஜின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வினா வருவதற்கூட வாய்ப்புகள் இருக்குது டீச்சர்ஸ். அது மட்டுமல்ல, மெக்ரோவிச் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கீழ் மேலோட்டையும் மேல் கவசத்தையும் பிரிப்பது தான் இந்த மெக்ரோவிச் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்ரோவிச் என்பது கீழ் மேலோட்டையும் மேல் கவசத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு எல்லை தான் இந்த மெக்ரோவிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் ஆட் பண்ணி படிச்சிங்க, ஏன்னா இந்த வினாவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கோன்ராட், அது என்ன சார் கோன்ராட் பவுண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி மேலோட்டிற்கும் உள் மேலோட்டிற்கும் இடைப்பட்ட எல்லைப்பகுதி தான் இந்த கோன்ராட். ஏன்னா நம்ம வந்து படித்த பகுதிகளையே குழப்பத்திற்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலோடு கிரஸ்டில் வர்றது, சரிங்களா டீச்சர்ஸ்? நம்ம பார்க்குறது புவி கருவிற்கும் கவசத்திற்கு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம வந்து வினாக்கள் வந்து தெளிவாக இருக்கும்பொழுது தான் சரியான விடையை கண்டிப்பாக கொடுக்க முடியும் டீச்சர்ஸ். அடுத்து நம்ம வந்து பீட்டன்பர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூன்று ஆப்ஷன் தான் நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குழப்பமான ஒரு இடமா இருக்குது. இந்த மூன்றையும் தெளிவாக தெரிஞ்சுங்க. இப்போ எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், புவியினுடைய மையப்பகுதி புவி கரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து பேரிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. வெய்சாட் குட்டன்பர்க் என்ற இடைவெளி பார்த்தீங்கன்னா புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைஞ்சிருக்கிறது. இதுதான் நம்ம வந்து பார்த்தோம், குட்டன்பர்க் மார்ஜின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புவி கரு இரண்டு அடுக்குகளை கொண்டதாக உள்ளது. அதில் திரவ அடுக்கு இருக்குது, திட அடுக்கு இருக்குது. திரவ அடுக்கில் பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அளவு கொடுத்துருக்காங்க. இந்த வெளிப்புற புவிக்கரு இதனுடைய அளவு கொடுத்துருக்காங்க. வெளிப்புற புவிக்கரு 2900 கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ சார் இருக்குன்னா 6370 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. இதில் தொடங்கி 2900 தொடங்கி 6370 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இங்கே வந்து திரவ நிலையில் கொடுத்துருக்காங்க. இரும்பு குழம்பாலான வெளிப்புற புவிக்கரு பார்த்தீங்கன்னா 2900 இங்கே வந்து 5150 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 5150 6370 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலான்றத ஒரு புள்ளி விவரத்தோடு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணி படிச்சுங்க டீச்சர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த திடநிலையில் தான் நம்ம வந்து நிக்கல் மற்றும் இரும்பு எஃப்இ நம்ம வந்து படிச்சிருப்போம். அதாவது நைஃப் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுங்க. அது நிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிஃபே, இதனுடைய பொருள் என்னது நிஃபேன்னு கேட்பாங்க. நிஃபேன்றத நோட் பண்ணி வச்சுங்க டீச்சர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸ், அதுதான் வந்து நிஃபே அப்படின்ற ஒரு ஃபார்மில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நிஃபே அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க சார். அடுத்தது நான்காவது வினா, பொறுத்துக புவி மேலோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் மேலோடு என்பது சியால், அதாவது சிலிக்கா மற்றும் அலுமினியம். அதை தான் வந்து சுருக்கமாக நம்ம வந்து படிச்சிருப்போம். சியால்ன்றது எஸ்ஐ அப்படின்னா சிலிக்கா, ஏஎல்னா அலுமினியம். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சிலிக்கா அலுமினியம் சியால் என்கிற அமைப்பு புவி மேலோட்டில் இருக்குது. அடுத்தது புவி கருவில் என்ன சார் இருக்குன்னா, ஏற்கனவே படித்ததும் நைஃப், அதாவது நிஃப்னு படிச்சு இல்லையா, நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸ், இது வந்து புவி கருவில் இருக்குது. கவசம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சியமா, இது என்ன சார்னா சிலிக்கா வித்து மெக்னீசியம், இதுதான் வந்து சீமா அப்படின்றத ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பூமியினுடைய சுற்றளவு 6371 கிலோமீட்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நாலாவது ஆப்ஷன், சரிங்களா டீச்சர்ஸ்? அந்த அடிப்படையில் நமக்கு பொருந்தக்கூடிய விடை பார்த்தீங்கன்னா பி ஏ டி சி, ஆப்ஷன் சி தான் சரியான ஒரு விடை. இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் டீச்சர்ஸ். புவி மேலோடு கிரஸ்ட், புவி மேலோடு இரண்டு பிரத்யேக பிரிவுகளை கொண்டதுன்றதை நம்ம வந்து படிச்சிருப்போம். கண்டங்களுடைய அந்த மேற்பகுதி கருங்கற்பாறைகளால் ஆனது, இப்பகுதி கனிம கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினியம் தாதுக்களால் ஆனது. இதனையே நம்ம வந்து சியால் என்று இணைத்து நம்ம வந்து அழைக்கிறோம். இதனுடைய சராசரி அடர்த்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது 2.7 கிராம் சென்டிமீட்டர்
கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கவசம், மேண்டில்னு சொல்வோம். இந்த மேண்டில் பார்த்தீங்கன்னா புவி மேலோட்டிருக்கும் கீழே உள்ள பகுதி தான் இந்த கவசம். இதனுடைய தடிமன் எவ்வளோன்னு கேட்பாங்க, 2900 கிலோமீட்டர் ஆழம் வரை பரவியிருக்கு. இந்த அடுக்கில் தான் நம்ம வந்து சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் அதிகமாக காணப்படுவதில் அது வந்து சீமா அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கோர், புவி கரு. ஏற்கனவே பார்த்தோம், புவியினுடைய கவசத்திற்கு கீழ்ப்புவியினுடைய மையத்தில் அமைந்துள்ள அடுக்கு இந்த கருவம். மிகவும் வெப்பமானது. இந்த கருவத்தில் இருப்பது தான் நிக்கல் மற்றும் இரும்பு, ஃபெர்ரஸ். இந்த நிக்கலும் ஃபெர்ரஸும் அதிகமாக இருப்பதனால இந்த அடுக்குக்கு என்ன சார் சொல்லுவாங்கன்னா, நைஃப் என்று அழைக்கலாம். அப்போது இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தது 4 வினாக்கள் பார்த்தோம். அடுத்தது 5வது வினா, கண்ட நகர்வு கருதுகோள் முதன் முதல்ல யாரால் முன்மொழியப்பட்டதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க டீச்சர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முன்மொழியப்பட்டது தான் இயரும் கொடுத்துருக்காங்க, 1596. நமக்கு எல்லாருக்குமே டைரெக்டாக ஆன்சர் போகும்போது இங்கே வந்து ஆல்பர்ட் வெக்னர் அப்படின்றது தான் நம்ம ஆன்சர் வந்து வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1912 தான் இவர் வந்து இவருடைய கருத்து பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு எல்லா கண்டங்களும் ஒரே கண்டமாக தான் இருந்தது. இவருடைய கூற்றுப்படி 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம வந்து படிச்சிருப்போம். பொதுவாக அந்த உலகமானது பாஞ்சியா பேந்தலஸா அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுது. இந்த பாஞ்சியா என்பது ஒரே நிலமாக நிலப்பகுதியாக காணப்பட்டது. இந்த நிலப்பரப்பை சுற்றி பேந்தலஸா என்கிற ஒரு பெருங்கடல் சூழ்ந்திருந்தது. அப்போது பாஞ்சியா என்பது நிலம், பேந்தலஸா என்பது நீர், அதாவது பெருங்கடலால் சூழப்பட்டிருந்தது. நீண்ட காலத்திற்கு மேலாக சுமார் 220 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கண்டங்கள் இடம்பெயர்ந்து, இதுதான் காண்டினென்டல் ட்ரிப் தியரி அப்படின்றத இவர் வந்து ஆல்பர்ட் வெக்னர் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் கேள்வி என்னென்னா, முதலில் முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த கருதுகோளை முதன் முதல்ல முன்மொழிந்தவர் ஆப்ரஹாம் ஒர்டிலியஸ், அவர் தான் ஆன்சர். சரிங்களா டீச்சர்ஸ், முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெக்னர் கண்ட நகர்வு கோட்பாட்டை நிரூபிப்பதற்காக சில சான்றுகள்லாம் சொல்லியிருக்காரு, நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1912, ஆனால் கேள்வி 1896 யாரால் முன்மொழியப்பட்டது. அப்போ ஒரே கான்செப்டை வச்சு நம்ம வந்து முன் பிஃபோர் என்ன ஆஃப்டர் என்னன்றத கண்டிப்பாக வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஆப்ஷனில் பாருங்கள், ஆல்பர்ட் வெக்னரை பற்றி பார்த்தோம். அடுத்தது வில்சன், வில்சன் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து பிளாட் டெக்டோனிக்ஸ், இவர் தான் வந்து பிளாட் டெக்டோனிக்ஸ் அதாவது புவித்தட்டு நகர்வு சொல்ல முதன் முதல்ல பயன்படுத்தியவர் தான் டி வில்சன். நம்ம வந்து படிச்சிருப்போம், இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்தது சாம்பர்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 3 வினாக்கள் வந்து ரிலேட்டடாக கொடுக்குறாங்க ஈச் அண்ட் எவ்ரி க்வெஸ்சன்ஸில். 4வது ஆப்ஷன் தொடர்பு இல்லாததை கொடுக்குறாங்க. அப்போது பிளாட் டெக்டோனிக்ஸ் அப்படின்னா புவித்தட்டு நகர்வு, பிளாட் டெக்டோனிக்ஸ் இந்த ஒரு கான்செப்ட்னா டி வில்சன், ஆல்பர்ட் வெக்னர்னா காண்டினென்ஷியல் ட்ரிப் தியரி. இவர் வந்து ஆப்ரஹாம் ஒர்டிலியஸ் தான் முன்மொழியப்பட்டது. இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள், கண்டங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, அந்த தொடர்புடைய இயக்கத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல பூமியில் உள்ள கண்டங்கள் ஒன்றுக்கொண்டு தொடர்புடன் நகர்வது கண்ட பயிற்சி, இதுதான் காண்டினென்ஷியல் ட்ரிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த கருதுகோள் 1596 ஆப்ரஹாம் ஒர்டிலியஸ் என்பவர் தான் முன்மொழியப்பட்டது. பிறகு 1912 ஆல்பர்ட் வெக்னர் என்பவரால் கோட்பாடாக விளக்கப்பட்டது. அப்போ கோட்பாடு என்பது யார், முன்மொழியப்பட்டது என்பது யார், சிறிது தான் வந்து விளக்கம், சிறிது தான் வேற்றுமை இருக்குது. இந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சு நம்ம வந்து படிச்சிருந்தால் கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் சரியான விடையை கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். சரிங்க சார், அந்த கருத்து தான் நம்ம வந்து பார்த்தோம். பாஞ்சியா பேந்தலஸா என்ற ஒரு கருத்து தான் கொடுத்துருக்காங்க. பாஞ்சியா என்பது நிலப்பரப்பு, பேந்தலஸா என்பது கடல், பெருங்கடல்னு பார்த்தோம். தொடக்கத்தில் ஒரு மாபெரும் கண்டமும் கடலும் மட்டுமே உலகத்தில் இருந்தன என்றும் அறியப்படுகிறது. இந்த பாஞ்சியா விரிசல் கண்டு பல துண்டுகள் ஆயிடுச்சு. பிறகு அந்த துண்டுகள் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல நகர்ந்து பிரிந்தது. பூமியினுடைய நடுப்பகுதியுள்ள சூடான பாறை குழும்பில் மிதக்கிற கருங்கல் திட்டுகளைப் போல அவை பிரிந்து சென்றன என்று அறிஞர்கள் சொன்னாங்க. இதுதான் வந்து கண்ட பெயர்ச்சி கொள்கை, காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா டீச்சர்ஸ், இதுவரைக்கும் நம்ம வந்து 5 வினாக்களை பற்றி பார்த்துருக்கோம். தொடர்ந்து அடுத்து வரும் வீடியோக்களில் அடுத்த வினாக்களை நம்ம வந்து பார்க்கலாம் டீச்சர்ஸ்.